என்று பார்க்கலாம் பாடம் எட்டு பாடத்தின் தலைப்பு விடியும் வேலை விடியும் வேலை என்றால் காலை வேலை ஓர் அழகிய காலை பொழுது அந்த வேலையில் நம் கிராமத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழும் பொழுது கிடைக்கும் அற்புதமான ஒரு தான் இந்த விடியும் வேலை பாடம் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இக்கதையில் அம்மா அறிவுமதி பிள்ளைகள் இனியனும் இனியாவும் உள்ளனர் சரி இந்த இயற்கையோடு நாமும் ஒன்று சேர்ந்து மகிழ்வோம் வாருங்கள் கதைக்குள் போகலாம் இந்த அழகிய மலை கிராமத்தின் பெயர் மன்னவனூர் இனிய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்றிருந்தது மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர்த்தி வலைகள் தெரிந்தன பஞ்சி பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி சென்றன பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது பனை ஓலை வேந்த குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்குமப் பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்து கொண்டு இருந்தாள் கருத்த மண் சட்டியில் வெள்ளை வெளேரென வரகரிசி சோறு கொதித்து கொண்டு இருந்தது கொடியடுப்பில் மணமிக்க பூண்டுடன் வெந்து கொண்டு இருந்தது வதக்கிய பசுமையான பிறண்ட துவையலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனித்து கொண்டிருந்தால் அறிவுமதி மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கன்றென ஓடி ஆடி விளையாடி இருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனியாவும் அன்பு மேலிட தமது பிள்ளைகளை அழைத்தால் அம்மா பள்ளிக்கு செல்ல தங்களை தயார்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள் பசுஞ்சானம் மெழுகிய தரையில் மனைப்பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையலை ஊற்றினாள் அம்மா துணையாக தொட்டு சுவைக்க சுல்லென்ற பிரண்ட துவையலும் வைத்தாள் வரகரிசி எப்படி இருக்கும் தெரியுமா இதோ இந்த படத்தில் பாருங்கள் இதுதான் வரகரசி இது சிறு தானிய வகையை சார்ந்தது இந்த படத்தில் பார்ப்பது செடி இதை சமைத்து உண்டால் உடலுக்கு மிகவும் நல்லது பிள்ளைகளும் இந்த பிரண்டை துவையில் சுவையாக இருந்ததால் அதை மிகவும் விரும்பி உண்டனர் பிறகு தாயிடம் விடை பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர் வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க கலையத்து சோருடன் அம்பென விரைந்தால் அறிவுமதி இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது இக்கதையில் இயற்கை வளங்களை பார்த்தோம் அதே போன்று சிறு தானியங்களை கொண்டு மண் பானைகளில் சமைக்கும் உணவு முறையும் பார்த்தும் சிறு தானிய வகைகள் சிலவற்றை கூற வேண்டும் என்றால் குதிரைவாளி அரிசி தினை அரிசி வரகரிசி கேழ்வரகு கம்பு என்று கூறிக்கொண்டே போகலாம் தற்போதைய காலத்தில் நாம் துரித உணவுகளை சாப்பிடத் தொடங்கியதால் பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாக அமைகிறது அதனால் நாம் இயற்கையோடு இணைந்து இயற்கை உணவுகளை சாப்பிட்டு மகிழ்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி